ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரஜிதா டிஎன்பிஎஸ்சி. இனி வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A குரூப் 2 பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th நியூ புக்கில், தமிழ் புக்கில் அன்னை மொழியே. இதை வந்து எழுதினவர் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். நம் தாய்மொழியாகிய அன்னை மொழி எதை போன்றதென்றால், சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். இப்போ பார்க்க போகிற செய்யுள் வந்து, அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே, நற்கணக்கே மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே. செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி, முந்துறோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இந்த செய்யுள் வந்து கனிச்சாறு அப்படின்றதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ இதில் வந்து ஷார்ட்கட்ஸ் எப்படி வச்சுக்கிறதுனா, அன்னை மொழியே இதை வந்து பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருக்கிறாரு. எந்த நூலில் இருந்துன்னா கனிச்சாறு. இதை எப்படி ஞாபகத்துக்கிறதுனா, அம்மா அன்னைனா அம்மானு அப்படி மாற்றிக்குங்க. அம்மா வந்து அம்மாவுக்கு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது தான் பெரிய விஷயமா இருக்கும். அடுத்து பாடலுடைய பொருள், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா என்ன பொருள்னா, அன்னை மொழியே அழகாய் அமைந்த செந்தமிழே. அடுத்து முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே அப்படின்னா பொருள் வந்து, பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, இது ரெண்டு லைனும் சேர்த்து ஒரே இதில் இருக்கும். தென்னன் மகளே அப்படின்னா பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் மான் புகழே, திருக்குறளின் பெரும் பெருமைக்கு உரியவளே, இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்தே அப்படின்னா பத்து பாட்டே, என் தொகையே எட்டு தொகையே, நற்கணக்கே பதினொன் கீழ்கணக்கே, மண்ணும் சிலம்பே நிலைத்த சிலப்பதிகாரமே, மணிமேகலை வடிவே அழகான மணிமேகலையே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம், செந்தமிழே உள்ளியரே, செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் சாரி. இதுக்கு என்ன பொருள்னா, நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும், முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும், இதுக்கு பொருள் பலம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே. அடுத்த லைன், விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும், வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. அடுத்த லைன், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி,
முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னா, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து போக வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து கா சச்சிதானந்தம். இதை எப்படி ஷார்ட்கட்ஸ் ஞாபகத்துக்கிறதுனா, இந்த சச்சிதானந்தத்தில் தானம்னு வருது, அதனால தானம் செய்தால் நம் சாம்பல் கூட தமிழ் மணக்கும் அப்படின்னு. இதில் சாம்பல் அந்த ரெண்டு அந்த வார்த்தை ரெண்டையும் வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. பாவலேறு பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு வந்து தொகுதி ஒன்று, அதாவது தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்புகளில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்தூரோம் யாண்டும் என்பதில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. அடுத்து பாவலேறு பெருஞ்சித்தனாரின் இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு. இந்த இதழ்களின் வாயிலாக பாவலேறு தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார். பாவலேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அடுத்து பாவலேறு பெருஞ்சித்தனாரின் நூல்கள் உலகியல் நூறு, பள்ளி பறவைகள், பாவிய கொத்து, கனிச்சாறு, என் சுவை என்பது, நூறாசிரியம், மகபுகு வஞ்சி, இந்த ஏழு நூலும் அவருடைய நூல். இதை எப்படி ஷார்ட்கட்ஸாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, உலகில் உள்ள பள்ளிக்கு போகும்போது எனக்கு பிடித்த சுவை, அதாவது என் சுவையில் கொத்தாக இருக்கும் கனியை சாறு எடுத்து கொண்டு சென்றால் ஆசிரியர் வஞ்சிப்பார், அதாவது திட்டுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஏன்னா உலகில் உள்ள பள்ளி, பள்ளினா உலகில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இதில் வந்து உலகியல் நூறுன்னு வருது, அதனால அந்த உலகில்னு எடுத்திருக்கேன். போகும்போது இந்த பள்ளிக்கு அப்படின்னு வருதா, அப்போ பள்ளி பறவைகள். அடுத்து போகும்போது எனக்கு பிடித்த சுவை, என் சுவை, இந்த என் சுவை என்பது அப்படின்றத என் சுவையில் கொத்தாக, பாவிய கொத்து, அதில் கொத்துன்றிருக்கிறத வந்து நான் கொத்தாக எடுத்துக்கேன், இருக்கும் கனியை சாறு எடுத்து கொண்டு சென்றால், கனிச்சாறு அதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன், கொண்டு சென்றால் ஆசிரியர் அப்படின்னு வர்றதுக்கு நூறு ஆசிரியம், அதில் ஆசிரியர்னு லாஸ்டில் வருது, அதனால நூறாசிரியத்தை ஆசிரியர் வஞ்சிப்பார். ஆனால் மகபுகு வஞ்சி அப்படின்றதுல வஞ்சின்னு வருது, அது திட்டுவார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.